பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவிற்கு உள்ளே உள்ள எங்கெல்ஸ் விமானத்தளத்தில் ஆளற்ற விமான தாக்குதல்கள் இரண்டு தடவைகள் நடந்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே நாம் காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். இரண்டாவது தாக்குதல் நடைபெற்ற பின் அந்த விமானத்தளத்தில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்கள் இப்போது வெளியாகியுள்ளன. அதை பார்ப்பதற்கு முன் சற்று பின்னோக்கி செல்லலாம். முதலாவது தாக்குதல் டிசம்பர் 5 நடந்தது. அந்த தாக்குதலின் போது பல TU-95 MS ரக விமானங்கள் சேதமடைந்ததாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருந்தது. அந்த விமானங்கள் மிக மோசமான அளவில் சேதமடைந்தன. அவற்றை இனி பயன்படுத்த முடியாது என்றும் உக்ரைன் தரப்பில் கூறப்பட்டது. ரஷ்ய தரப்பிலோ இரண்டு விமானங்களுக்கு லேசான பாதிப்பு என்று கூறப்பட்டது. அந்த தாக்குதலின் பின் வெளியான சேட்டலைட் புகைப்படத்தில் ஒரு விமானம் கணிசமாக சேதமடைந்தது தெரிந்தது. இரண்டாவது தாக்குதல் நடந்த போது விமானத்தளத்தில் இருந்து 3 பேர் பலியானார்கள் என்று ரஷ்ய தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் விமானங்கள் எதுவும் சேதமடையவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். உக்ரைன் தரப்பிலோ பல விமானங்கள் சேதமடைந்தன. அதிக எண்ணிக்கையில் ஆட்கள் பலியானார்கள், காயமடைந்தவர்களும் உள்ளார்கள் என்று கூறப்பட்டது. இப்படி ஒரே விமானத்தளத்தை பற்றி இரண்டு தரப்பும் இரண்டு விதமான தகவல்களை கூறியுள்ள நிலையில் இரண்டாவது தாக்குதல் நடந்த பின் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படம் வெளியாகியுள்ளது. அதைத்தான் இப்போது நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். இந்த சேட்டலைட் புகைப்படம் டிசம்பர் 29 எடுக்கப்பட்டது. முதலாவது தாக்குதல் நடந்த பின் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களில் சேதமடைந்த விமானத்தை காணக்கூடியதாக இருந்தது. விமானம் எரிந்த அடையாளங்களும் தரையில் தெரிந்தன. இந்த சேட்டலைட் புகைப்படத்தில் சேதமடைந்த விமானங்கள் எதுவும் தெரியவில்லை. சேதமடைந்த விமானங்கள் அந்த இடத்தில் இருந்து அகற்றப்பட்டிருந்தால் அவை எரிந்த அடையாளங்கள் தரையில் தெரியும். ஆனால் சேட்டலைட் புகைப்படத்தில் பார்க்கும்போது தரை பனியால் மூடப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. அதே நேரத்தில் மற்றொரு முக்கியமான விஷயத்தை இந்த சேட்டலைட் புகைப்படத்தில் பார்க்கலாம். டிசம்பர் 29 எடுக்கப்பட்ட இந்த சேட்டலைட் புகைப்படத்தில் 11 விமானங்கள் தான் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளன. இதற்கு முன் எடுக்கப்பட்ட பல சேட்டலைட் புகைப்படங்களை ஒப்பிட்டு பார்த்தபோது இவற்றில் குறைந்தபட்சம் 4 விமானங்கள் நீண்ட காலமாக பறக்க முடியாத நிலையில் இருந்த விமானங்கள் என்று கூறுகிறார்கள். விமானத்தளத்தின் மீது முதலாவது தாக்குதல் டிசம்பர் 5 நடந்தது. டிசம்பர் 8 எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தில் 20 விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. இப்போது இரண்டாவது தாக்குதலின் பின் அங்கு 11 விமானங்கள் மட்டுமே நிற்கின்றன. இதனால் அந்த விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று கருதிய ருஷ்ய விமானப்படை அந்த விமானங்களை அங்கிருந்து நகர்த்தி வேறு ஏதாவது ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரே மாதத்தில் 2 தடவைகள் தாக்குதல் நடந்த விமானத்தளத்தில் இன்னமும் 2 TU-160 கனமான குண்டுவீச்சு விமானங்கள் நிறுத்தப்பட்டிருப்பது இந்த சேட்டலைட் புகைப்படத்தில் தெரிகிறது. தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று கருதப்படும் ஒரு இடத்தில் 2 TU-160 விமானங்களை வைத்திருப்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். காரணம், இந்த ரகத்தில் ரஷ்ய விமானப்படையிடம் 16 விமானங்கள் மட்டுமே உள்ளன. இந்த ரக விமானங்கள் அவர்களுக்கு மிக முக்கியமானவை. அப்படியிருந்தும் அந்த 2 விமானங்கள் இன்னமும் அந்த விமானத்தளத்தில் நிறுத்தி வைத்திருப்பதால் இந்த விஷயத்தில் அவர்கள் ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறார்களா என்பது தெரியவில்லை. அல்லது அந்த விமானங்கள் பறக்க முடியாத நிலையில் உள்ள விமானங்களா, அதுதான் அவற்றை அப்புறப்படுத்தவில்லையா என்ற கேள்வி எழுகிறது. ரஷ்யா உக்ரைனில் ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கு முன்பே கனமான குண்டுவீச்சு விமானங்களின் பிரதான விமானத்தளங்களில் இதுவும் ஒன்று. அதனால் எப்போதும் இந்த விமானத்தளத்தில் சராசரியாக 25 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை சேட்டலைட் புகைப்படங்களில் கடந்த காலங்களில் காணக்கூடியதாக இருந்தது. இப்போது அதில் பெரியதொரு மாற்றம் ஏற்பட்டு அங்கிருந்து விமானங்கள் அகற்றப்பட்டுள்ளன. இதனால் மீண்டும் அந்த விமானத்தளம் மீது தாக்குதல் முயற்சி நடக்கலாம் என்று ரஷ்ய விமானப்படை கருதுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம்.